வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 12 வகுப்பு வேதியியல் பாடப்பகுதியில் 4 அலகான இடைநிலை மற்றும் உள்ளிடைநிலை தனிமங்கள். தனிம வரிசை அட்டவணையில் டி தொகுதி தனிமங்களிடம் மற்றும் அதனுடைய ஏற்ற அமைப்பு இதுதான் பார்க்க போகிறோம். இது முதல் பகுதி, இந்த அலகிற்கான முதல் பகுதி. என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுதான் தனிம வரிசை அட்டவணை, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதில் முதல் இரண்டு தொகுதி பார்த்திங்கனாக்கா எஸ் தொகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கடைசி 6 தொகுதி இருக்குது பாருங்கள், 13-18 வரைக்கும் பார்த்திங்கனாக்கா பி தொகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த எஸ் தொகுதிக்கும் பி தொகுதிக்கும் இடைப்பட்டது இருக்குது பாருங்கள், எஸ் தொகுதிக்கும் பி தொகுதிக்கும் இடையே இருக்குது பாருங்கள், இதுதான் அது டி தொகுதி தனிமம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்குது ரெண்டு என்னதுன்னா எஃப் தொகுதி தனிமம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த எஃப் தொகுதி அப்படிங்கிறது இந்த லேந்தனம் வந்து எங்கே வரும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல, இதோட 57லேருந்து இந்த 71 வரைக்கும் இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்க அப்படின்னாக்கா முதல் வரிசை, அதாவது லாந்தனைடு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த இந்த இருக்குது பாருங்கள் ஆக்டினியம், இதில் ஆரம்பித்து லாரன்ஸ் வர 103 வரைக்கும் இருக்கிறது வந்து நம்ம ஆக்டினைடு. இது ரெண்டும் எஃப் தொகுதி தனிமம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த தனிம வரிசை அட்டவணையில் டி தொகுதி தனிமோட இடத்த நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னாக்க மொத்தம் 3D தொடர், 4D தொடர், 5D தொடர், அதுக்கப்புறம் 6D தொடர் அப்படின்னு ஒரு 4 தொடர் இருக்கும். அதான் அந்த வர்க்கு பாருங்க, 1, 2, 3, 4 தொடர். இந்த 3rd தொடர் அப்படிங்கிறது, 3D தொடர் அப்படிங்கிறது எத்தனாவது வரிசைனா 1, 2, 3, 4 வரிசை, மொத்தமாக 4 வரிசை அப்படின்னு சொல்லுவோம். இது ஸ்காண்டியத்தில் ஆரம்பித்து சிங்கிளம் உள்ள இந்த 10 தனிமங்களும் இதோட 4th வரிசை தனிமம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இந்த 4D தொடர், அதாவது இது எப்படியே 3D அப்படின்னாக்க இதோட எலக்ட்ரான் வந்து 3D 1 ஆரம்பிக்கும், ஜிங்கில் பார்த்திங்கனாக்கா 3D 10, 3D 10 முடியும். இது பார்த்திங்கனாக்கா 4D 1 ஆரம்பித்து அதே இங்கே வந்து 4D 10 முடியும். இங்கே பார்த்திங்கனாக்கா 5D 1 ஆரம்பித்து இங்கே பார்த்திங்கனாக்கா 5D 10 முடியும், ரைட்டுங்களா? அதுதான் வந்து 6வது வருஷம், 4வது வருஷம், 5வது வருஷம், 6வது வருஷம் லாந்தன ஹாஃப்னியத்தில் ஆரம்பித்து மெர்க்குரியில் முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 57 72 அந்த 57-71 எஃப் தொகுதியில் இருக்கும். அதே மாதிரி 89 ஆரம்பித்து 112, அதாவது ஆக்டினியத்தில் ஆரம்பித்து ரூதர்ஃபோர்டையும் அப்படியே போயிட்டு கோபர்னீசியம் வரைக்கும் பார்த்திங்கனாக்கா இது வந்து 7வது வருஷ 6D தொடர் அப்படி இருக்கும். இந்த 7வது வரிசையில் மட்டும்தான் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கதிரியக்கு தனிமமாக இருக்கும். இதில் ஆக்டினியத்தை தவிர பாக்கி எல்லா தனிமங்களும் பார்த்தீங்கன்னா தொகுப்பு முறையில், அதாவது செயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டவையாக இருக்கும். அடுத்தது இதோட எலக்ட்ரான் அமைப்பு பார்ப்போம். இந்த எலக்ட்ரான்கள் பார்த்தா அப்படின்னாக்க நம்ம ஆஃபா தத்துவம் அப்படின்னு ஒரு விதி படிச்சிருப்போம். அந்த விதிப்படி பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்க 3D 4S ரெண்டில் வந்து எப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து 3D போகுமா 4S போகுமா ஃபர்ஸ்ட் அப்படின்னாக்க நம்ம வந்து ஒரு N+L விதி சொல்லுவோம். அப்போ என் வந்து 3க்கு வந்து 3, டிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க 2, 4, எஸ்ஸுக்கு வந்து 0, ஸோ 4, 5. ஸோ 4 இஸ் த மினிமம் நம்பர், இதுதான் சின்ன நம்பர். ஸோ எங்கே போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே 4S போய் ஃபில் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் எங்கே வரும், 3D வரும். ஸோ 4S ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் 3D வரும். அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு தனிமம் இந்த ஸ்கேண்டியம் பார்த்திங்கனாக்கா இதோட அணு எண் வந்து 21. அப்போ இது எப்படி முடியும் அப்படின்னாக்கா 3D 4S 4S 2 3D 1, அதாவது இங்கே முன்னாடி வந்து ஆர்கான் இருக்கும், ஆர்கான்கிறது எத்தனை எலக்ட்ரான், 18 எலக்ட்ரான், பாக்கி 3 எலக்ட்ரான் வந்து ஃபஸ்ட்டு 2 எலக்ட்ரான் எஸ்ஸுக்கு போயிடும், 18+2=20, அதுக்கப்புறம் ஒரு எலக்ட்ரான் 3D 1, அதனால தான் வந்து இதோட எலக்ட்ரான் அமைப்பு 3D 1 4S 2. அதே மாதிரி துத்தநாகம் ஜிங்க் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க நீங்கள் ஜிங்கோட அணு எண் வந்து 30, ஸோ ஆர்கான் மந்தவாயுவுக்கு வந்து எத்தனை இருக்குது, 18 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3D 4S 4S 2 போச்சுனாக்கா 18+2=20, அதுக்கப்புறம் இங்கே 10 வரும். ஸோ இதோட எலக்ட்ரான் அமைப்பு 3D 10 4S 2. இது ரெண்டு இந்த ஆஃபா விதிக்கு விதி விளக்காக ஆஃபா விதியை ஃபாலோ பண்ணாத ரெண்டு தனிமம் இருக்குது இந்த 3D தொடரில், அதாவது 4வது வரிசையில். ஒன்று வந்து குரோமியம், இன்னொரு வந்து காப்பர். இந்த குரோமியத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்க இந்த குரோமியத்தோட அணு எண் 24. நீங்கள் ஆஃபா விதிப்படி பார்த்தீங்கன்னாக்க 3D 4S 2 3D 4 இருக்கணும், ஆனால் அது எப்படி இருக்குது, 3D 5
4S ஒன்று இருக்குது. ஏன் 3D5 4S ஒன்று இருக்குது அப்படின்னாக்க, பாதி அளவு நிரம்பிய ஆர்பிட்டால்கள் வந்து அதிக நிலைப்புத்தன்மை பெறுறதுனால இந்த ஒரு எலக்ட்ரான் ஷிஃப்டாக இங்கே வந்துடுது. ஸோ இதோட உண்மையான எலக்ட்ரான் அமைப்பு 3D5 4S1. அதே மாதிரி காப்பர் அணியன் வந்து 29. இது நீங்கள் ஆஃபாக எதுபடி பார்த்தீங்க அப்படின்னாக்க 4S2 3D9 அப்படின்னு இருக்கணும். ஆனால் இந்த 3D ஆர்பிட்டல் வந்து 9 எலக்ட்ரான் இருக்குது, 10 எலக்ட்ரான் இருந்தாக்க முழுவதுமாக நிரம்பிடும். ஸோ அதனால் இந்த 2 எலக்ட்ரான் ஒன்று ஷிஃப்டாக இங்கே வந்துட்டு 3D10 4S1 அப்படிங்கிற எலக்ட்ரான் நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெறுகிறது. இரண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் ஆக வச்சுக்கோங்க. அடுத்து இந்த டீத்தோய் தனிமங்களோட பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க, இதோட பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபஸ்ட்டு தொடர் அப்படின்னாக்க அதுக்கு வந்து மந்தவாயு வந்து ஆர்கான் வரும், ரெண்டாவது தொடர் அதாவது 4D தொடர்னா ஆர்கானுக்கு அப்புறம் கிரிப்டான் வரும், மூணாவது தொடர் அப்படின்னாக்க கிரிப்டான் கீழே ஜெனான் வரும். இப்போ நம்ம 3D தொடரை எடுத்து முதல் பிரச்சனை அது ஆர்கான். அப்போ ஏதாவது ஒரு மந்த வாயு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க N-1D 1-10 வரைக்கும், அதுக்கப்புறம் NS வந்து 1-2 வரைக்கும் வரும். அப்போ இந்த N-1 அப்படிங்கிறது என்னங்கிறது வந்து என்ன அப்படின்னாக்க வரிசை 4வது வரிசையிலேருந்து 7வது வரிசை வரைக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்து இந்த ஸ்கேண்டியத்தை எடுத்துக்கோம். ஸ்கேண்டியம் அப்படிங்கிறது எத்தனாவது வரிசை? 1, 2, 3, 4வது வரிசை. ஸோ 4வது வரிசை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க இந்த 4வது வரிசை அப்படிங்கிறது 4-1 4-1 D இருக்கும், 4S 1-2. ஸோ நம்ம அதனால தான் நம்ம வந்து ஸ்கேண்டியத்துக்கு என்ன எழுதுகிறோம், 4-1 3D 4S இது 2 இது 1 எழுதுகிறோம். ஸோ இதோட பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கனாக்க என்ன இருக்கும், ஏதாவது ஒரு மந்த வாயு, அதுக்கப்புறம் N-1 D 1-10, NS 1-2 ரைட்டுங்களா. அதே மாதிரி 6 மற்றும் 7வது வரிசைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த லாந்தனம் ஆக்டினம் வந்ததில்ல, அதனால் அதோட எலக்ட்ரான் அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்க N-2Fங்கிற ஆர்பிட்டால் இடப்படும். ஸோ அந்த 6-7வது வரிசையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு மந்த வாயு, அதுக்கப்புறம் N-2F1-14, அதுக்கப்புறம் N-1D 1-10, அப்புறம் NS 1-2 அப்படின்னு இருக்கும். இந்த இதுதான் வந்து இந்த எலக்ட்ரான் அமைப்பு, டி தொகுதியோட எலக்ட்ரான் அமைப்பு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.